நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 766-700-8999. கடந்த ஆண்டு முத்ரா, இதை குஜராத்தில் இருக்கக்கூடிய முத்ரா துறைமுகத்தில் வந்து 3 கண்டெய்னரில் வந்து போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. பல லட்சம் கோடிகள் பெருமான ஒரு போதைப்பொருள், அதில் ஒரு 4-5 பேர் தான் கைது பண்ணாங்க. பட் அதெல்லாம் வந்து பிரதமர் வந்து பேசி இருந்தாருன்னா இன்னைக்கு பேசுறது வந்து சரி, அவர் பிரதமருக்கு சமூக அக்கறை இருக்குன்னு சொல்லலாம். பட் அவர் அரசியல் தான் பேசிட்டு போயிருக்காரு, அதான் நம்ம என்னுடைய பார்வை. 100 பேருக்கு மேல 93 இருந்தான் இந்த வழக்குல, இந்த போதை பொருளை கடத்த வழக்குல 100 பேர் கிட்ட. அப்போ நான் சொல்றேன், 93 பேர் கிட்ட சிறையில் இருந்தாங்க. டாக்டரும் இருந்தான், இன்ஜினியரும் இருந்தான். இந்த போதை கடத்தல சொல்றேன், நான் எல்லா தரப்புலருந்துமே இருக்கிறாங்க. என்சிபி கிட்டே சொல்லி நீங்கள் அவசரப்படாதீங்க, சைலண்டாக இருங்க, நான் அவங்க பிடிச்சி உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு இருந்தால் நீங்கள் வந்துட்டு இருப்பான். உட்கார வச்சுட்டு இங்கே இன்டெலிஜென்ஸ் கிட்டே ஒப்படைச்சிருந்தா இன்டெலிஜென்ஸ் நேரம் அவனை என்சிபி டெல்லியை கூப்பிட்டு ஒப்படைச்சிட்டு இருப்பான். அவங்கள ஆக்சஸ் பண்ண முடியுன்றீங்க, வேற எப்படி பண்ண முடியும்? இப்போ என்சிபி வந்து தமிழ்நாட்டில் இறங்கி ஜாஃபர் சாதிக்கு கண்டுபிடிக்க முடியுமா? சொந்த மனைவிக்கு சொல்ல மாட்டானுங்க, பிள்ளைக்கும் கூட சொல்ல மாட்டானுங்க, குடும்பத்துக்கு கூட சொல்ல மாட்டானுங்க. அவ்வளோ ரகசியமாக தான் இதை வந்து இயக்குவானுங்க. ஏன் சொன்னால், ஒரு கால் குடும்பத்தாருக்கு தெரிஞ்சுன்னா அவங்க பதட்டத்தில் எதனா ஒளரிட்டாங்கன்னா நம்ம மாட்டிக்குவோம், புரியுதுங்க? ஒரு 5 கோடி தரேன், 10 கோடி தரேன், நீ படம் தயாரின்னு சொன்னால் அது அமீர் இல்லை, எந்த கமீராக இருந்தாலும் வந்து நான் ரெடின்னுவான், புரியுதுங்களா? நீ என்ன காசை கொடுத்துருக்க காசு, நாய் வித்த காசா, குரங்கு வித்த காசான்னு கேட்க மாட்டான், புரியுதுங்களா? திரைத்துறையில் இதில் வந்து அமீர் வந்து பணத்துக்காக ஜாஃபர் சாதிக்கை பயன்படுத்தினதை விட ஜாஃபர் சாதிக் தன்னுடைய கிட்ட இருக்கக்கூடிய இந்த போதை வஸ்து கடத்தல் மூலிமா வரக்கூடிய பணத்தின் மூலிமா தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக்குனதுக்காக அமீரை பயன்படுத்தியிருக்கான்றது தான் உண்மை. மத்திய ஐபி போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுது, அவங்க கூட எத்தனை பேர் கைதானாங்க அந்த நேரத்தில். அந்த நேரத்தில் இந்த அதிகாரி யார், போலீஸ் இன்ஸ்பெக்டர் யாருன்னு கேட்டால் அந்த ரிசல்ட்டை கொடுக்கக்கூடாதுன்னு உத்தரவாக கொடுக்கலையே தமிழக அரசு. கிட்டத்தட்ட உடந்தை மாதிரி தானே இது. தமிழக காவல்துறை நினைக்கலன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை காவல்துறை வந்தாலும் ஜாஃபர் சாதிக்கு பிடிக்க முடியாது. அப்போ ஜாஃபர் சாதிக்கு யார், உங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லையா? ஒரே வார்த்தை தலைமுறை ஆகிட்டாரு. பூண்டி கலைச்செல்வன் சொன்னதுக்காக மணல்மடி சங்கரை ஷூட் பண்ணிங்களா இல்லையா? ஸ்டாலின் சொன்னதுக்காக பங்குமாரை ஷூட் பண்ணி தூக்குனீங்களா இல்லையா? அதேமாதிரி போட்டு தள்ளுங்கன்ற நான் என்கொன்றுக்கு எதிரானவன் தான். ஆனால் இது போதை என்பது என்னை பொறுத்தவரை கொலை கூட கொடுமையானது. போதை கொலையை விட கொடுமையானது. ஆமாம், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் இதை பற்றி கொஞ்சம் பெருசாக வாய் திறக்கலன்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. பொதுவாக வாயை திறக்கல, பெருசாக என்ன எங்கள் இஸ்லாமிய அமைப்பே வாயை திறக்கலைங்க. யா, எந்த அமைப்பு முஸ்லீம் லீக் தந்ததா? ஆக மொத்தம் இவங்களுக்கு போதை பிரச்சனையோ தீவிரவாதி அல்லது ஒரு ஆன்மீகவாதி பிரச்சனையோ இல்லை, இவனுக்கு ஆக மொத்தம் முஸ்லீம்ன்ற பிரச்சனை. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது பெருதினம் பெருதுகள் நிகழ்ச்சியில் நடந்திருக்கிறார் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய தடா ரஹீம் அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில்லை. ஆனால் தமிழ்நாட்டு அளவில் வந்து பார்க்க போனோம்னா ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருள் வந்து இந்த போதைப் பொருள்கள் விவகாரம் தொடர்பாக நேற்று தமிழகம் வருகை தந்த பிரதமர் மோடி வந்து பேசிட்டு போயிருக்கிறாரு. போதைப் பொருளை குறித்து, அதுவும் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கலாச்சாரத்தை குறித்து ஒரு இந்தியாவின் பிரதமர் பேசுவது அப்படிங்கிறது உண்மையிலேயே தமிழ்நாட்டிற்கு கொஞ்சம் அசூயையான ஒரு உணர்வை கொடுத்துருக்கிறது. இது வரைக்கும் தமிழ்நாட்டை பற்றி யாரும் ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் பேசுனது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை. இதற்கு காரணம் வந்து தயாரிப்பாளர் மற்றும் திமுகவில் பொறுப்பில் இருந்தவர் ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற நபர் தானே சொல்லப்படுகிறது. அதன் பிறகு அவருடைய சைனை பார்க்கும்போது இன்னைக்கு விசிகேயில் இருந்து கூட ஒரு முக்கியமான நபரை நீக்கம் பண்ணியிருக்கிறாரு டாக்டர் திருமாவளவன் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இந்த ஓவரால் டெவலப்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த விவகாரத்துக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? நிச்சயமாக வந்து பிரதமர் வந்து இதை சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்கன்னா பிரதமர் அரசியல் தான் பேசிட்டு போயிருக்காரு தான் பார்க்குறேன். ஏன்னா அவருக்கு வந்து அந்த போதைக்கு எதிரான போதையை ஒழிக்கணுன்ற ஒரு மனநிலையோடு பேசியிருந்தார்னா அது வேறு. ஏன்னு சொன்னால், கடந்த ஆண்டு முத்ரா, இதை குஜராத்தில் இருக்கக்கூடிய முத்ரா துறைமுகத்தில் வந்து 3 கண்டெய்னரில் வந்து போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. பல லட்சம் கோடிகள் பெருமான ஒரு போதைப்பொருள், அதில் ஒரு 4-5 பேர் தான் கைது பண்ணாங்க. அடும்போது 4-5 பேரும் வந்து ஏதோ கூலிக்கு வேலை செஞ்சவங்க அவங்கள தான் கைது பண்ணுவாங்க, மெயின் டீமு மெயின் இதுவே கைது பண்ணலை. பட் அதெல்லாம் வந்து பிரதமர் வந்து பேசி இருந்தாருன்னா இன்னைக்கு பேசுறது வந்து சரி, அவர் பிரதமருக்கு சமூக அக்கறை இருக்குன்னு சொல்லலாம். பட் அவர் அரசியல் தான் பேசிட்டு போயிருக்காரு, அதான் நம்ம என்னுடைய பார்வை. முழுக்க முழுக்க அரசியலாக பேசிட்டு போயிருக்காருன்னு தான் பார்க்குறோம். இப்போ வந்து இந்த ஜாஃபர் சாதிக் என்ற இந்த கேரக்டர் மட்டும்தான் இந்த போதை கடத்தல இருக்கானான்னு சொன்னால் இல்லை, இது போன்ற லட்சக்கணக்கான பேர் இந்தியாவில் இருக்காங்க. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 பேர்கிட்ட இருப்பாங்க. இப்போ சென்னையில் இவனுடைய குரூப்பே பார்த்தீங்கன்னா ஒரு 50-100 பேர்கிட்ட இருப்பானுங்க.
அப்பா அப்படியே இந்தியாவிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் சென்னை வரைக்கும் வந்துட்டீங்க. இல்லை யதார்த்தத்தை நான் சொல்கிறேன் நான், ஏன்னா எது ஜாஃபர் சாதிக்கு மட்டும் கடத்துகிறான் அப்படின்னு. நான் 1993 வந்து தடா சட்டத்தில் சிறைக்கு போகும்போது, இப்போ சிறையில் ஒன்றாம் பிளாக் பெரிய பிளாக்கே இருந்தது. அப்போ அந்த பிளாக் என்ன ஆகுதுன்னா, காபி பேசுனாங்க. காபி பேசுனா அதாவது வெளிநாட்டிலேருந்து கோல்டு கில்டு கடத்து, அவங்களுக்கு தான் காபி பேசுறாங்க. ஆனால் உள்ளே போய் பார்க்குறேன், காபி பேசலை, எல்லாமே என்டிபிஎஸ் வழக்கு. 100 பேருக்கு மேலே 93 இருந்தான் இந்த வழக்கில், இந்த போதை பொருளை கடத்தின வழக்கில். 100 பேருக்கிட்ட, அப்போ நான் சொல்கிறேன், 93 100 பேருக்கிட்ட சிறையில் இருந்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட விசாரிக்கும் போது 10 கிலோ கடத்தணும்னு உள்ளே இருந்தான், 5 கிலோ 2 கிலோ 3 கிலோ கடத்தணும்னு இருந்தான், 100 கிராம் 200 கிராம் கடத்தணும்னு இருந்தான். நேரடியான முதலாளியும் இருந்தான் போதைப்பொருள் கடத்தினதில். அதே நேரத்தில் வந்து தெரியாமல் எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கிட்டு அவனும் கூலிக்கு வேலை செஞ்சு அவனும் இருந்தானுங்க. டாக்டரும் இருந்தான், இன்ஜினியரும் இருந்தான். அந்த போதை கடத்தல சொல்கிறேன் நான், எல்லா தரப்புலேருந்துமே இருக்கிறாங்க. எல்லா தரப்புலையும் இருந்தாங்க. நான் அங்கே போகும்போது இருந்த நிகழ்வுகளை நான் சொல்கிறேன் நான். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஜாஃபர் சாதிக்கு கடத்தினதுனால தான் அது பெரிய பூதகரமாக பார்க்கணும் மாதிரினா, இல்லை இதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது போல் வந்து கடத்திட்டு தான் இருக்காங்க. அது வந்து என்டிபிஎஸ் கைது பண்ணுது, அவங்க ஜெயிலில் போகிறது, 10 வருஷம் இருந்துட்டு வெளியே வரான். அவன் வெளியே வந்தவன் செய்யலனா கூட அவன் கூட இருக்கிறவன் செய்கிறான். இது இப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்குதுன்னு வைங்க, இது ஒரு பக்கம் இருக்கிட்டான். ஆனால் ஜாஃபர் சாதிக்கு விஷய வழக்கு ஏன் முக்கியத்துவம் பெறுது, ஏன் பிரதமர் வெளியும் பேசுகிறேன்னா, ஜாஃபர் சாதிக்கு வந்து அவன் சம்பாதிச்சு அவனுக்கு காசு வர வர என்ன பண்ணணும்னு தெரியாமல், திடீர் காசு வர வர என்ன பண்ணணும் தெரியாமல், திரைப்படம் எடுக்கிறதும் அரசியலில் குதித்து நாம் வந்து ஒரு எம்பி எம்எல்ஏ ஆகணுன்ற ஒரு முடிவுக்கு வந்து திமுக பக்கம் சாய்ஞ்சு, திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட இந்த நிர்வாகிகளெல்லாம் தொடர்பு கொண்டு அவங்க கேட்குற காசெல்லாம் அள்ளி கொடுத்துருக்கான் பார்த்திகாரன். கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி கொடுத்துருக்கான் காசு. ஏன்னா வேர்வை சிந்தி உழைச்சி நேர்மையாக உண்மையாக சம்பாதிச்சிருந்தால் அப்படி அள்ளி கொடுக்க முடியாது, கிள்ளி கூட கொடுக்க முடியாது இல்லைங்களா. அரசியலில் இப்படி 2-3 பிஸ்னஸில் வந்து எக்கச்சக்கமாக அளவுக்கு மீறிய பணம் வந்துன்னா, அப்போ அவங்க ஒரு அந்த பணம் எப்போவுமே ஒரு பணம் சேர அவன் அடுத்த கட்டத்தை நோக்கி போவான். இவன் அடுத்த கட்டத்தை நோக்கி, அதுவும் சின்ன வயசு பார்த்தீங்களா, இவனுக்கு திடீர்னு பரபரப்புன்னு இறங்குறாங்க. இறங்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா, இது பேசு பொருளாகுது. இப்போ அவனுடைய கூட்டாளிகள் 3 அவன் தம்பி உட்பட கூட்டாளிகள் 3 மாட்டினாங்க டெல்லியில். மாட்டிட்டு இவனுக்கு அந்த வழக்கில் சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சம்மன் தான் வந்தது. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, தமிழக திமுக வந்து என்ன பண்ணுறாங்க, அவனை அடிமட்ட கட்சியிலேருந்து அடிமட்ட நிரந்தரமாக நீக்கிருக்காங்க. இவங்க நீக்கினதுக்கு அப்புறம் தான் நான் யாருன்னு சொல்லி ஜாஃபர் சாதிக்க போய் தேண்டி தொடுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. ஏன்னா ஜாஃபர் சாதிக்கு யார் இவன், ஏன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. நம்மளும் சமூக ரீதியான அரசியல் இருந்தாலும் இப்படி ஒரு பையன் வந்து திமுகவில் முக்கியமான நபராக இருக்கான் அப்படின்னு நமக்கு தெரியும். அயலக அணியில் வந்து நமக்கு வந்து மற்ற நபர்களை கூட கேள்விப்பட்டிருக்கோம், தலைவர்கள் மத்தியில் இருக்கோம், ஒரு துறை செயலாளர்னு சொல்லும்போது நம்ம கேள்விப்படாத நபர். அப்போ போய் பார்க்கும்போது அப்போ இந்த ட்ரக்ஸ் இதில் சம்மந்தப்பட்ட நபர் என்று தெரியும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதில் காட்டின அவசரத்தை விட திமுக உண்மையிலே நேர்மையாக திமுகவுக்கு வந்து இதில் தொடர்பே இல்லைன்னு சொல்லியிருந்தால், அதில் காட்டிய அவசரத்தை விட அதை வந்து என்சிபி கிட்டே சொல்லி நீங்கள் அவசரப்படாதீங்க, சைலண்ட் ஆயிருங்க, நான் அவங்க பிடிச்சி உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு இருந்தால் நீங்கள் வந்துட்டு இருப்பான். உட்கார வச்சுட்டு இங்கே இன்டெலிஜென்ஸ் கிட்டே ஒப்படைச்சிருந்தா, இன்டெலிஜென்ஸ் நேரம் அவனை என்சிபி டெல்லியை கூப்பிட்டு ஒப்படைச்சிட்டு இருப்பான். இல்லையா, வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குல்ல, அதுதான் முறை. ஏன்னா நீங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கீங்க. இப்போ நான் ஒரு சின்ன கட்சி வச்சுருக்கேன், ஒரு கால் எங்கிட்ட அப்படி தொடர்பு கொண்டு இருந்தான்னு சொன்னால், இப்படி தகவல் வந்தவுடனே நான் என்ன பண்ணுவேன் சொன்னால், கட்சியில் இருந்தோ அடிமட்ட வாழ்நாள் முழுக்க அவன் சேராதவங்க நான் கட்சியிலிருந்து நீக்கிட்டேன்னு சொல்லலாம். பட் திமுக அப்படி சொல்கிறது ஏற்றுக்க முடியல என்னால். ஏன்னு சொன்னீங்கன்னா, திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது, அவங்கள ஆக்சஸ் பண்ண முடியுன்றீங்க. வேறு எப்படி பண்ண முடியும், இப்போ என்சிபி வந்து தமிழ்நாட்டில் இறங்கி ஜாஃபர் சாதிக்கு கண்டுபிடிக்க முடியுமா? அமலாக்கத்துறையே அசோக, அது செந்தில் பாலாஜி தம்பி அசோக இன்ன வரையிலையும் கண்ணில் எண்ணெய் விட்டு தேடிட்டு கிடக்கிறாரு. உண்மையா இல்லையா? அமலாக்கத்துறை மட்டும் இல்லை, ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ, மத்திய உளவுத்துறை, அவனும் சேர்ந்துட்டு அசோகம் வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு கிடக்கிறானுங்க. அதுவே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா தமிழக காவல்துறை ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு மத்திய, அது நீங்கள் சிபிஐ வந்தாலும் சரி, இப்போ என்ஐஏ புதுசாக வந்திருக்கான அவன் வந்தாலும் சரி, எவனால முடியாது இந்த விஷயம். ஆனால் தமிழக காவல்துறை என்னச்சுன்னா, வித்தின் 24 சாதிக்க பிடிக்க முடியும். ஏன்னா தமிழக காவல்துறையுடைய உயர் அதிகாரியான மரியாதைக்குரிய சங்கர் ஜிவால் விருதே கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, சென்னையில் வந்து சிசிடிவி கேமரா இருக்குது பார்த்தீங்களா, சென்னை முழுக்க அதில் 75% மேலே அவன் வாங்கி கொடுத்த சிசிடிவி கேமரா தான். சென்னை நகர மாநகருக்கா இல்லை காவல்துறைக்குன்னு தனியாவா? இல்லை மாநகரத்தில் இப்போ மெயின் ரோடெல்லாம் வச்சுருக்காங்களே, அது மாநகர காவல்துறை சார்பாக வச்சுருக்காங்கல்ல, சிட்டி ஃபுல்லாக வச்சுருந்தாங்க.
அந்த சிசிடிவி கேமராவை 75% மேலே சுமாராக 1 கோடி ரூபாய் கிட்ட செலவு பண்ணி சிசிடிவி வாங்கி ஃப்ரீயாக கொடுத்துருக்கான். அப்போ சங்கர் ஜிவாலு இல்லை, வேற யாருனா வந்தால் கூட ரிவார்டு தான் கொடுப்பாங்க. ஏன்னா 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி போலீஸுக்கு ₹1 கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு. அப்போ ஒவ்வொரு தொண்டு நிறுவனங்களும் ஒரு 10 கேமரா வாங்கி கொடுக்கும், 20 கேமரா வாங்கி கொடுப்பாங்க. இவன் ஒட்டுமொத்த சிட்டிக்கு வாங்கி கொடுக்குறான்னு சொன்னால் அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கூப்பிட்டு வச்சு விருந்து மட்டும் இல்லை, மடியில் உட்கார வச்சு ஊட்டியும் விட்டு இருப்பாங்க. நிச்சயமாக இதில் குறிப்பிடும்போது எல்லாருக்குமே வந்து திடீர்னு புருவங்களை உயர்த்த செய்த ஒரு நபர்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் நடிகர் அமீர் அவர்களை குறித்து இதில் வந்து ஒரு பேச பொருளாக உருமாத்தினாங்க. அதன் பிறகு அவர் தன்னில விளக்கம் கொடுத்துட்டாரு. ஆனாலும் கூட இது எப்படி இருந்துச்சுன்னா அவருக்கு தொடர்பு இருக்கவா, அதாவது அவருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் சில பேர் எப்படிங்க தெரியாமல் இருந்திருக்குன்றாங்க. உண்மையிலேயே அமீர் அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த ஒரு ஒரு பேருக்கு ஒரு களங்கம்னு கூட வச்சுக்கலாம். இது நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க? இல்லை, நான் என்னை பொறுத்தவரையில் இந்த போதை வியாபாரம் பண்ணுறவனுங்க நிறைய பேர் சிறையில் நான் சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். அவனுக்கு எப்படின்னு சொன்னால் எல்டிடி இருக்காங்க இல்லையா, விடுதலை புலிகள். விடுதலை புலிகள் 5 பேர் இருப்பாங்க, இலங்கையிலேருந்து வந்திருப்பாங்க. 5 பேருக்கு 5 வெவ்வேறு விதமான பணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் 5 பேரும் அங்கே வந்து ஒரே தலைமையின் கீழ் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த 5 பேரும் இங்கே வந்துட்டு எனக்கு எது இவனை கேட்டவன் சொல்ல உனக்கு எது காமிச்சிருக்கேன்னு இவன் கேட்க மாட்டான், இவன் வந்து அவங்ககிட்ட கேட்க மாட்டான். இப்படி அவங்களுக்குள்ளே தெரியாது, செயின் லிங்காக இருக்காது. ஓகே, ஒருத்தனை பிடிச்சினா அதோட முடிஞ்சிடும், அடுத்த செயின் லிங்க் இருக்க. அதேமாரி ஒரு திட்டமிடல் தான் இந்த போதைப் பொருள் கடத்தல் காரணங்களும் பயன்படுத்துவாங்க. ஓகே, சொந்த மனைவிக்கு சொல்ல மாட்டானுங்க, பிள்ளைக்கும் கூட சொல்ல மாட்டானுங்க, குடும்பத்துக்கு கூட சொல்ல மாட்டானுங்க. அவ்வளோ ரகசியமாக தான் இதை வந்து இயக்குவானுங்க. ஏன் சொன்னால் ஒரு கால் குடும்பத்தாருக்கு தெரிஞ்சுன்னா அவங்க பதட்டத்தில் எதனா ஒளரிட்டாங்கன்னா நம்ம மாட்டிக்குவோம், புரியுதுங்களா உங்களுக்கு? உண்மை. அப்போ அந்த மாதிரி வந்து இந்த ட்ரக்ஸ் மாஃபியாவை பற்றி எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு அவனுங்க வந்து கன்னிங்னஸாக இருப்பானுங்க, யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ ரகசியமாக இருக்கும், ரகசியமாக இருக்கும். இப்போ எனக்கு கூட இப்போ சென்னையில் நான் சுற்றும்போது நிறைய பேரை பார்ப்பேன். ஆனால் அவனுங்களை ஜெயிலில் இந்த போதைப்பொருள் வழக்கில் சம்மந்தப்பட்டவன்ன்ற அடிப்படையில் தான் எனக்கு தெரியுமே தெரியும் அடையாளம், ஆனால் நேரடியாக எனக்கு தெரியாது. ஓகே, அப்போது அது போன்ற நபர்கள் இப்போ திரைத்துறையில் உங்களுக்கு தெரியும், எத்தனையோ கலைஞர்கள் எப்படியோ நம்ம முன்னுக்கு வரணுன்றதுக்காக ஆனால் ஃபைனான்சியல் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அது போன்ற நபர்கள் ஒரு 5 கோடி தரேன், 10 கோடி தரேன், நீ படம் தயாரின்னு சொன்னால் அது அமீர் இல்லை, எந்த கமீராக இருந்தாலும் வந்து நான் ரெடின்னுவான், புரியுதுங்களா? நீ என்ன காசை கொடுத்துருக்க காசு, நாய் வித்த காசா, குரங்கு வித்த காசான்னு கேட்க மாட்டான், புரியுதுங்களா? திரைத்துறையில் இல்லை ஊழல் பண்ண காசா, போதை மருந்து கடத்தின காசான்றது கூட கேட்க மாட்டான், உண்மையாக இல்லைங்களா? அப்போ அந்த அடிப்படையில் அமீருக்கு வந்து திரைப்படம் எடுக்கணும்னு சொல்லும்போது அவன் ஃபைனான்ஸ் பண்ணுறான் போது அவர் என்ன பண்ணுறாரு, அதை ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாயிருது, அவ்வளோ இவ்வளோ காசு இறக்குறானே. அப்போ நமக்கு அதுவும் அமீரை பொறுத்தவரையிலையும் ஒரு 10 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஒரு சீன் எடுக்கிறத 1 கோடி ரூபா செலவு பண்ணுவான், அது திரைத்துறையுடைய இயல்பு, திரைத்துறையில சொல்லிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ அந்த அளவுக்கு அவன் காசு இறக்கும்போது அப்போ அமீர் என்ன நினைக்கிறாப்புல, நல்லா இருக்கேன், அப்போ என்ன பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு, ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட், அப்புறம் வந்து என்னது இந்த கொரியரு, திமுக பொறுப்பில் வர அப்படின்னும் போது அப்போ எல்லாருமே அதை ஒரு பெருசாக நினைக்க மாட்டாங்கல்ல, தொழில்னும் போது சொல்லிடுறான். அப்போ யாருமே இதை சொல்ல மாட்டாங்க. மேபி சொல்லி இருந்தால் அமீர் இப்படி கூட வச்சுட்டே சுற்றி இருக்க மாட்டாப்புல. இன்னொரு தகவல் தெரியுமா, எங்கிட்ட சொல்ல, அவருக்கு நெருங்கிய நண்பர்கள்கிட்ட சொல்லியிருக்காரு அமீர். இப்போது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்வர்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட்டு கேட்டேன், ஆனால் எனக்கு தான் முதல்வர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு அந்த நிவாரண நிதி வழங்குறதுக்காக போனார், நிவாரணம் வழங்குறதுக்கு. அப்போ இவனும் வந்து நானும் நிவாரணம் கொடுக்கணும், நானும் வரேன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்தான். நான் பண்ண பெரிய தப்பை இவனை கூட்டும் போனது மிகப்பெரிய தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நட்பு வட்டத்தில் பேசிகிட்டு இருந்திருக்காரு. ஓகே, அப்போது இதில் வந்து அமீர் வந்து பணத்துக்காக ஜாஃபர் சாதிக்கு பயன்படுத்தினதை விட ஜாஃபர் சாதிக் தன்னுடைய கிட்ட இருக்கக்கூடிய இந்த போதை வஸ்து கடத்தல் மூலிமா வரக்கூடிய பணத்தின் மூலிமா தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக்குனதுக்காக அமீரை பயன்படுத்தியிருக்கான்றது தான் உண்மை. அதாவது அமீரை பயன்படுத்தினா ஒரு நல்ல நபர், நல்ல மனிதன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை சமூகத்துக்கு கொடுக்கலாம். ஃபேக்டாக தான் நீங்கள் இல்லைன்னு சொன்னால் அமீருக்கு வந்து தெரிஞ்சிருந்ததுன்னா நிச்சயம் கிட்ட சேர்த்துக்க மாட்டேன். அப்படியே நீங்கள் சொன்னாலும் என்ன சொல்லியிருப்பாப்பா, வேண்டாம் நீ வராது, நீ வேற யாருனா உன் பொண்டாட்டி பிள்ளை யாருனா ஒரு இப்போ தயாரிப்பாளராக போடு, நான் ஏற்றுக்கிறேன், நீ நேரடியாக வந்தால் நான் ஏற்றுக்க மாட்டேன், டைரெக்டாக சொல்லியிருப்பாப்பில். ஏன்னா அவருக்கு ஒரு நேமு ஒரு பர்சனலாக திரு அமீர் அவர்கள் வந்து சமூக பார்வை கொண்டு, சமூகத்தில் சமூக நீதி பார்வை கொண்டு பேசக்கூடியவர், ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு நபர். முக்கியமாக வெளிப்படையாக அவர் அந்த பேட்டியில் சொல்லும்போது கூட என் மார்க்கம் கூட அதுக்கு வந்து ஒத்துழைக்காத ஒரு மார்க்கத்திலேருந்து நான் வரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார்.
இப்போ அமீரை வந்து அவ்வளோ சீக்கிரம் அப்படி யாருமே வந்து ஒரு ஒரு இடத்துல போய் பாயிண்ட் அவுட் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா அவர் தான் அமீரை பயன்படுத்திக்கிட்டாருன்றீங்க. என்னை பற்றி 100 விழுக்காடாக தான் ஜாஃபர் சாதிக்கு அமீரை பயன்படுத்திருக்கேன். ஆனால் ஜாஃபர் சாதிக்கு வந்து நல்லவன், அவர் மீது இப்போது வந்து என்சிபி வந்து பொய்யான குற்றச்சாட்டை போட்டு திமுக மிரட்ட பார்க்குது இப்படியெல்லாம் சொல்லி நம்ம வாயை நம்ம நார் அடிச்சிக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கலாம், புரிதுங்களா? நார் அடிச்சிக்கூடாது. ஏன்னு சொன்னால் இவன் 2010 வந்து சிடி வழக்கில் கைது செஞ்சு குண்டாஸில் இருந்திருக்கான் 6-7 மாதம். அதன் பிறகு வெளியே வந்து இந்த பவுடர் கடத்தலில் பயங்கரமாக இறங்கியிருக்கான். அப்போவே அப்போ முதல் முறை பிடிக்கும்போது இவனும் இவங்க கூட 2-3 பேர் பிடிச்சிருக்காங்க. அப்போ வந்து 6 கிலோ இவங்ககிட்ட பிடிச்சிருக்காங்க, 6 கிலோ போதை மருந்து பிடிச்சிருக்காங்க. ஓகே, அந்த 6 கிலோ போதை மருந்தை அவன் கிரிமினலாக என்ன பண்ணியிருக்கான் சொன்னால், அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார் பார்த்திங்களா, அந்த இன்ஸ்பெக்டர் கையில் போட்டுக்கிட்டு, அதாவது எப்படின்னு சொன்னால் இது இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடியாப்பம் மாவு, ஆமாம் அது வெள்ளையாக தான் இருக்கும். இல்லை, இடியாப்பம் மாவு ஒரு கையிலையும் இந்த பவுடர் ஒரு கையிலையும் வச்சுக்கிட்டு, இதில் எது இது போதைப் பொருள் எது இடியாப்பம் மாவுன்னு சொன்னால் தெரியாது, அந்தளவுக்கு ஒன்றா இருக்குமா. ஓகே, இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அந்த இன்ஸ்பெக்டரை கையில் போட்டுக்கிட்டு சொற்பமான தொகை தான் கொடுக்குறான், 2-3 லட்சம் ரூபா கொடுத்து இந்த மாவை எடுத்துகிட்டு அந்த மாவு வச்சிடறான், இடியாப்பம் மாவு தூக்கி வச்சிடறான் அப்படி. சார் முடிஞ்சிச்சா? முடிஞ்ச உடனே என்சிபி வந்து ஒரு பழக்கம் என்னென்னா, இது போன்ற வழக்கில் கைது பண்ணால் அந்த பொருளை வந்து பரிசோதனைக்கு அனுப்புவாங்க. அதாவது எவ்வளோ பவர் உள்ள அந்த போதைப் பொருள்ன்றது இதுக்காக இது அனுப்புவாங்க. அப்போ இது அனுப்புகிறாங்க, அனுப்புனா அங்கேருந்து ரிசல்ட் வருது, மாவுன்னு வருது. அப்போ கோர்ட்டில் என்ன பண்ணுவான், நீதிபதி ரிலீஸ் தானே, எஸ் பொய்யான வழக்குன்னு சொல்லிட்டு ரிலீஸ். அப்போது அப்படி தான் ரிலீஸ் ஆனது. இப்போ சில ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போவே அந்த வழக்கு வழக்கில் மாட்டி பெரிய பெரிய அதிகாரிகளுக்கெல்லாம் கோடி கணக்கில் செலவு பண்ணி வெளியே வந்தான். அவன் கோடி கணக்கெல்லாம் முதல்ல செலவு பண்ணலாம், அவன் சொற்பமான தொகையை இன்ஸ்பெக்டர் மட்டும் கரெக்ட் பண்ணி இந்த பொருளை மட்டும் மாற்றி வச்சிட்டான். ஓகே, கிரிமினலா அநியாயமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, கேள்விப்படும்போது. ஆமாங்க, அப்படி மாற்றி வச்சு தான் இவன் வந்து, அதன் பிறகு இவனுக்கு என்ன ஆயிடுதுன்னு சொன்னால், இவனுக்கு ஒரு நேம் ஆகுது. அதாவது ஆஸ்திரேலியாலேயோ அல்லது நியூசிலாந்துலேயோ இங்கேருந்து போதை கடத்துறது ஒரு 5 கிலோ 10 கிலோ அங்கே இருக்குது, ஆனால் விற்க முடியாமல் இருக்குது, பையர் கரெக்டாக மாட்டம் பண்ணுறாங்க, இவரை காண்டாக்ட் பண்ணால் இவர் வந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு இவர் விற்று கொடுக்குறது. அந்த மாதிரி தொழிலும் இவனுக்கு முக்கியமான தொழிலாக இருந்திருக்கு. ஓகே, இது மட்டும் இல்லை, இதுவும் கூட பாருங்கள், மெடிக்கலுக்காக பயன்படுத்தக்கூடிய மருந்துக்காக பயன்படுத்தக்கூடிய மூலக்கூறுகளை வாங்கி தான் இவனுங்க இந்த போதை வசதியை தயாரிக்கிறாங்க. ஆமாம், ஏன்னா எல்லா மருந்துலையுமே குறிப்பிட்ட கம்மியான அளவுக்கு வந்து ஆல்கஹால், இப்போது நமக்கு சில சிறப்புலாம் ஆல்கஹால்கள் லைட்டாக இருக்கும், சில மருந்துகள் மாத்திரைகளில் லைட்டாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்துவாங்க மூலக்கூறுகளுக்காக. நீங்கள் சொல்லுங்க, இந்த கெத்தமீன்ன்ற பொருள் முழுக்க முழுக்க அது மருத்துவம் சார்ந்த ஒரு இதுதான். இது பார்த்தீங்கன்னா குஜராத்து, மும்பை, டெல்லி போன்ற இடங்களில் மார்வடிகள் தான் பெரிய தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவனுங்க மெயின் ஃபால்ட்டாக தான், ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு குவான்டிட்டி வாங்குறதோட மூட்டை கணக்கில் வாங்குறாங்கன்னா அவனுங்களுக்கு சந்தேகம் வந்துருக்கணும், சந்தேகம் வந்து போட்டு கொடுத்தா அப்போ பிடிச்சிருக்கலாம். ஆனால் அவனுங்களுக்கு என்னென்னா வியாபாரம் ஆகுது இல்லையா, புரியுது, கோடி கணக்கில் நமக்கு வியாபாரம் ஆகுதுன்னு போது அவனுங்க விட்டுடுறானுங்க. அப்போ அதை வாங்கி தான் இவனுங்க வந்து என்ன பண்ணுறானுங்க, சில இன்னும் கொஞ்சம் சில மெட்டீரியல்லாம் போட்டு இது அது போட்டு அந்த கெமிக்கல் அந்த இதெல்லாம் போட்டு இவனுங்க அந்த போதை வசத்தை தயாரிக்கிறானுங்க. இப்போ வந்து இவங்க கிட்ட பிடிப்பட்ட போதை வசத்து இந்த அபீமு பவுடர்னு சொல்லுவாங்களா, அந்த போதை வசத்து இல்லை, அதை விட பவர் உள்ள ஒரு போதை வசத்து. ஓகே, இப்போது ஆஸ்திரேலியாவிலையும் சரி நியூசிலாந்துலையும் சரி இந்தியாவிலேருந்து மட்டும்தான் போதை வசதி கடத்தப்படுத்தினா இல்லை, வேர்ல்டுலேருந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு அமெரிக்காவிலேருந்து நிறைய போதை வசதிக்கெலாம் வருது. ஆனால் அதெல்லாம் அடித்து அடித்து அவனுக்கு மறுத்து போச்சு. அப்போ ஒரு நவீன மருந்து அவன் ஒரு போதை எதிர்பார்த்து தான் இந்த போதையை வாங்குகிறான். ஏங்க, அமெரிக்காவை போதை வந்து ஒழிக்க முடியாமல் தள்ளாடிட்டு இருக்காங்க, உண்மையா இல்லையா? அமெரிக்காவிலே இந்த போதை ஒழிக்க முடியாமல் தள்ளாடிட்டு இருக்கான். இன்றைக்கி மேலை நாடுகள் பல நாடுகள் போதையை வந்து ஒழிக்க முடியாமல் இந்த இந்த ஏன்னா அந்தளவுக்கு இந்த போதை மருந்து மாஃபியா மிகப்பெரிய இன்டர்நேஷனல் கார்பரேட் கம்பெனிகள் ஆகிட்டானுங்க. இது சாதாரண 5 பைசா 10 பைசாக்கள் வரேன் இல்லை, பெரிய அளவுக்கு. இப்போ சாதிக்கு வந்து திமுகவில் மற்றும் திரைத்துறையில் ஒரு இது இருந்ததுனால தான் இது ஒரு பேசும் பொருளாவது, அது மட்டும் இல்லாமல் தேர்தல் அது முக்கியமாகுது. ஆனால் திமுக வந்து அவனை கண்டுபிடிச்சி கைது பண்ணி என்சிபிட்ட ஒப்படைச்சிருந்தா சாப்டர் க்ளோஸ். ஆனால் கைது பண்ணுறதுக்கு திமுகவுக்கு முன் வரலை. இது ஏன், 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அதிகாரிக்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, அந்த 2வது தடவை மாட்டினா இல்லை, அந்த இது பவுடர் மாற்றினா இல்லை, இடியாப்பம் பவுடர் மாற்றினா, அந்த வழக்கு சம்மந்தமாக அந்த ஸ்டேஷனில் மத்திய ஐபி போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுது. அவங்க கூட எத்தனை பேர் கைதானாங்க அந்த நேரத்தில், அந்த நேரத்தில் இந்த அதிகாரி யார், போலீஸ் இன்ஸ்பெக்டர் யாருன்னு கேட்டால் அந்த ரிசல்ட்டை கொடுக்கக்கூடாதுன்னு உத்தரவாக கொடுக்கலையா தமிழக அரசு? கிட்டத்தட்ட உடந்தை மாதிரி தானே இது,
கிட்டத்தட்ட உடந்தையாக இருக்கிற மாதிரில இது குற்றவாளியை காப்பாற்றுற நோக்கம் இல்லையா அது? அப்போ ஏதோ தொடர்பு இருக்குன்ற நான் திமுகவுடைய அமைச்சர்களோ அல்லது திமுகவுடைய எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ அல்லது திமுக கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளாக கூட இருக்கலாம், மேபி தொடர்பு இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். அதை அடுத்த சந்தேகத்துக்கு நீங்களே அந்த கேள்விக்கு நீங்களே வந்து ஒரு விதை போட்டீங்க. என்னன்னா அவர் இங்கே கென்யாவுக்கு போனதா ஒரு தகவல், இப்போதைக்கு அப்டேட்டட் நியூஸ் கென்யாவுக்கு போனதா சொல்கிறாங்க. கென்யாவுக்கு அவரோடு போனவர்கள் யார் யார், அவரோடு தொடர்பில் இருந்தவங்களுக்கு அழைப்பானை கொடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. இப்போது அயலக அணியில் ஒரு அயலக அணி கொஞ்சம் பெரிய அணியாக இருக்குது, அதில் வந்து அவங்க கென்யாவுக்கு போன பல ஃபோட்டோக்கள்லாம் சில பேர் வந்து ஷேர் பண்ணுறாங்க. கென்யாவில் போய் அவங்க என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க திமுக சார்பான்னு ஷேர் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த டாட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிட்டரசு மூலமாக இவர் உதயநிதியை போய் சந்தித்து அதன் பிறகு தான் வந்து கட்சிகளோ ஒரு பொறுப்பு வாங்கியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ யார் மீதெல்லாம் என்சிபி அழைப்பானை கொடுக்க வாய்ப்பு இருக்குது, விசாரணைக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் கணிக்கிறீங்க? இல்லை, இந்த கன்னியாக்கு போன விஷயம் அப்புறம் திமுகனுடைய ஒவ்வொரு எம்எல்ஏவுடைய உறவினர் அப்படி இப்படின்னு சொல்லி செய்திகள் வருது பார்த்தேன், இதெல்லாம் வந்து அவங்களா உருவாக்கிக்கிட்ட ஒரு செய்தி தான். அவன் வந்து கன்னியாக்கும் ஓடி போகலை, கபஸ்தானுக்கும் ஓடி போகலை, அவன் தமிழ்நாட்டில் தான் இருப்பான். இல்லை, அதாவது கென்யாவுக்கு போன போது யாரெல்லாம் இருக்காங்க செய்தி அவருக்கு பெண்கள் அது யாரெல்லாம் நான் உங்களுக்கு சம்மன் அனுப்ப போகிறாங்கன்ற தகவல் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஆதாரபூர்வமாக என்சிபி வந்து கொடுக்கல, அவங்களா போற செய்திகள் தகவல் தான், அதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை அவன் இங்கேயும் கன்னியாக்கு போயிருக்கலாம், அந்த பழைய ஃபோட்டோஸ் வந்திருக்கோம், அது அவங்கவுங்க போட்டு. என்னை பொறுத்தவரையிலையும் நாம் பேசி மூக்குச்சி முட்டி பேசுகிற அளவுக்கு கூட என்சிபி, அதாவது தமிழ்நாடு போலீஸ் விடுங்க, என்சிபி கூட அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் காட்டலைங்க. எப்படி சொல்கிறீங்க, அவங்க தானே பிடிச்சே பிடிச்சிருக்கிறாங்க. எங்கே பிடிச்சிருக்காங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து பிடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் பெரும் தொகை போச்சுன்னா ஆஃப் ஆகிட போகிறாங்க, வேலை முடிஞ்சுது. இப்போ நீங்கள் நானும் சாஃபர் சாதிக்கை பற்றி எத்தனை வருஷம் பேசுவோம், நீங்களே சொல்லுவோம். அவர் மாற்ற வரைக்கும், அவர் தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நம்ம பேசுவோம், பேசவே மாட்டோம். அடுத்த டாபிக் வந்துன்னா அது போயிட்டே இருப்போம். இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலை. இது முக்கியமான பிரச்சனை இல்லை தொடர், இது சமூகத்தையே சீர்கெடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இது என்னங்க 91 92 எனக்கு தெரிஞ்சு 95 96 94 95 இருக்கு. டாக்டர் பிரகாஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி, அதெல்லாம் எப்படி பேச பொருளாச்சு தெரியுமா, மறக்கவும் மாட்டோம் பண்ணிக்க மாட்டோம். அம்மாட்டும் உள்ளே இருந்துட்டு வெளியே போய் டாட்டா கட்டு போகிறான். இப்போ எந்த நாட்டில் உட்காந்து எந்த பொம்பளையும் எந்த குழந்தைங்களை வச்சு செக்ஸ் பணம் எடுத்துகிட்டு விட்டுட்டு இருக்கான்னு தெரியல. ஏன்னா அப்போவே 90s அவன் யூடியூப் ஆரம்பித்து யூடியூப்பில் வந்து ஆபாச படங்களில் வந்து, ஏன்னா அவன் வந்து இந்த முட்டு அறுவை சிகிச்சையில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அவன், இந்தியாவிலே அவன் தான் நம்பர் ஒன்று. அது போன்ற டாக்டர் அவன், சாதாரணமான டாக்டர் இல்லை. இப்போ ஆட்டோ சங்கரத்தை குற்றம் செஞ்சான்னா அவன் படிக்காதவன், ஏதோ வந்து பண்ணால் அது வேறு விஷயம். இவன் வந்து அவ்வளோ ஒரு திறமையான நபர். அவனே என்ன பண்ணிட்டான், சில பல பெண்களை வச்சு, அதாவது அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வர பெண்கள்கிட்டயே வந்து, அதாவது பெரிய பெண்களை குழந்தைங்க சின்ன பசங்களை வச்சு உறவு கொள்கிற மாதிரி வீடியோ, அதேமாரி வந்து சின்ன பெண்களை வந்து பெரிய வயசானவங்களை வச்சு உறவு கொண்ட வீடியோக்களை விட்டு சம்பாரிச்சவன். அவன் மட்டும் டாக்டர் இல்லை, அவன் அம்மா டாக்டர், அவன் தம்பி வந்து அமெரிக்காவில் டாக்டர், அவன் தான் அவன் தம்பி மூலிமா அந்த வீடியோக்களை அனுப்பி அங்கேருந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தான், பண்ணி பல 1000 கோடி ரூபாய் சம்பாரித்தவன் தான் அவன். இதை பற்றி தான் பேசு பொருளாக இருந்தது. பட் அது இப்போ நம்ம பேசுகிறோமா, இப்போ நம்ம சொல்லணும் கூட, நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் இருக்கிறதுனால டாக்டர் பிரகாஷை பற்றி தெரியுது. இதே நீங்கள் ஒரு பொதுமக்கள்கிட்ட டாக்டர் பிரகாஷ்னா யாருங்க தெரியாதுங்க, ஏங்க இங்கே இப்படி சொல்லுவாங்களா இல்லை சொல்லுவாங்க, இதுதான் மறதி மனிதனுக்கு. ஆனால் என் என்சிபி வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஜாஃபர் சாதிக்கு தேடலன்றேன் நான். இன்னொன்று என்ன தெரியுமா, எல்லாமே சொல்கிறாங்க இது நியூஸிலாந்துலேருந்து வந்த தகவல், ஆஸ்திரேலியாந்து வந்த தகவல் வச்சு தான் இவங்களை பிடிச்சாங்க, அதுவும் கூட இல்லை. இவனுடைய இவனுடைய குரூப்பை சேர்ந்த முக்கியமான நபர் ஒருத்தன் மாட்டிக்கிறான். அவன் மாட்டிக்கும் போது என்சிபியில் இவன் பேரம் பேசுகிறான், ஜாஃபர் சாதிக் 10 கோடி ரூபாய் கேட்டு பேரம் பேசுகிறான், கொடுக்குறான் அவனை அந்த ரிலீஃப் பண்ணுங்கன்ட்டு. அதில் அந்த அதிகாரிகளுக்குள்ள சில மோட்டிவில் தான் இந்த குரூப்பை பிடிக்கிறானுங்க, உண்மை தான் தெரியுமா உங்களுக்கு. இப்போ பேரம் பேசி படியாக மாட்டிக்கிட்டாருன்றீங்களா, அதான் மெயின். ஆனால் இது ஆஸ்திரேலியாலேருந்து தகவல் வந்தது, இப்போ நியூஸிலாந்து தகவல் வந்தது, மோடிக்கிட்டேருந்து தகவல், எந்தகிட்டேருந்து தகவல் வரல. இவனுங்க இன்னொருத்தர் ஒரு குரூப் மாட்டிச்சு, அந்த குரூப்பை ரிலீஃப் பண்ணுறதுக்காக இவன் பேரம் பேசுகிறான், 10 கோடி ரூபாய் 5 கோடி ரூபான்னு பேசும்போது அப்போது அதில் சில அதிகாரிகள், அதாவது 100% அதிகாரிகளும் மோசமானவன்னு சொல்ல முடியாது, ஒரு 10% இருந்தாலும் இருப்பாங்க இல்லைங்களா. அந்த 10% மூலியமாக இவன் மாட்டிக்கிட்டான். என்னென்னா என்ன எடுத்தோன்னே 15 தரேன் 20 தரேன்னு சொல்லி பேசுகிறாங்க. யார் இவன், இவன் ஏன் பேசணும்னு போது இவனை வாட்ச் பண்ணி தான் இந்த குரூப் மாட்டிச்சு, இதுதான் உண்மையான செய்தி. இன்னொன்று என்ன தெரியுமா, சென்னையில் இவன் மட்டும் இல்லை, இவனை மாரி 100-150 பேர்கிட்ட இருப்பானுங்க. குறிப்பாக நான் வந்து இதுக்காக சொல்கிறேன், அதுவும் குறிப்பாக அதில் பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் தான் இருக்காங்க. இப்போ என்னன்னா ஜாஃபர் சாதிக்குங்கிற பெயர் காரணமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து இதை வச்சு கார்னர் பண்ணுறதுங்கிறது சரியா இல்லை? அது வந்து
தாடி வச்சுட்டு அஞ்சு வேலை தொழுதுகிட்டு நேர்மையா உண்மையா இருந்தா என்ன தீவிரவாதி லிஸ்ட்ல சேர்ப்பான் புரியுதுங்களா? சரி, புறம்போக்கா பொறிக்கா இதே மாதிரி பவுடர் ஊத்துக்கிட்டு குடிச்சிட்டு இருந்தா அவனையும் நேரம் கிடைச்சா அவனையும் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி எதுவும் லிஸ்ட்ல எதுவும் சேர்ப்பான். ஆக மொத்தம் இவனுங்களுக்கு போதை பிரச்சனையோ தீவிரவாதி அல்லது ஒரு ஆன்மீகவாதி பிரச்சனையோ இல்லை, இவனுக்கு ஆக மொத்தம் முஸ்லீம்ன்ற பிரச்சனை. புரியுதுங்களா? உனக்கு நான் என்ன சொல்கிறேன், என்ன மாரி ஆளை நீ என்ன சொல்கிறேன், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கான், இவன் தீவிரவாதியாக இருப்பான் அப்படி தான் நினைக்கிறான். ஒரு ஒழுக்கமாக நேர்மையாக உண்மையாக இருந்தால் அப்படி தான் பார்க்குறீங்க. அப்படிங்கும்போது இது போன்ற நபர்களை நீங்கள் என்ன பண்ணோம், அப்போ அது போன்ற நபர்கள் கூட மாட்டிக்கிட்டான்னு சொன்னால் அதை வச்சு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் எப்படி அசிங்கப்படுத்தணும்னு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது உங்களுக்கு பிரச்சனை போதை வச்சு விற்கிறது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பிரச்சனை தீவிரவாதின்ற பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை முஸ்லீம், இதுதான் நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி வந்து திமுக வந்து இன்னும் காலம் கடத்துச்சுன்னு சொன்னால் நிச்சயம் இதில் நான் வேணால் சொல்கிறேன் 100% திமுகவுடைய முக்கியமான புள்ளிகளுக்கு தொடர்பு இருக்குன்னு தான் சொல்லுவேன். இல்லை, திமுக கட்சி விட்டு நீக்கிட்டாங்க, அதை எதிர்த்து ஆர்எஸ் பாரதி இப்போ அறிக்கை விட்டுருக்கிறாருன்னு ப்ரெஸ் மீட் மீட் பண்ணியிருக்காரு. ஏங்க, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களை போய் பாருங்கள், நீங்கள் தாங்க போதையை வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி எதிர்த்து பேசியிருக்காரு. அது பிஜேபிக்காரன் வந்து செய்கிறான், பிஜேபி மாநிலங்களை போதை வசதி இல்லைன்னு சொல்ல முடியாது, அங்கெல்லாம் புழுக்கத்தில் இருக்குது, எல்லாமே உண்மைதாங்க. ஆமாம், நான் சொல்கிறேன். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த சாக்கையை நீ மத்திய அரசு பக்கம் திருப்பி விடுறீங்க, பாஜக எதிர்க்க வேண்டிய விஷயத்தில் எதிருங்க வேணாம்னு சொல்கிறேன், நானும் எதிர்க்கிறேன், நீங்களும் எதிருங்க. ஆனால் இந்த விஷயத்தில் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை இருக்குது, காவல்துறை நினைச்சா ஜாஃபர் சாதிக்கு பிடிக்கலாமா இல்லையா சொல்லுங்க. பர்சனலாக கரெக்டாக பிடிக்கலாம், பர்சனலாக இல்லை உண்மை தான் கரெக்டாக பிடிக்கலாம். தமிழக காவல்துறை நினைக்கலன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை காவல்துறை வந்தாலும் ஜாஃபர் சாதிக்கு பிடிக்க முடியாது. ஏங்க, இதே ரஹீம் செஞ்சுருந்தா என்ன பண்ணியிருப்பீங்கண்ணா? உதாரணத்துக்கு ரஹீமை பிடிக்கணும்னு தெரியும் தமிழக காவல்துறைனா, நான் எங்கன்னா ஓட்டு இருந்தாலும் என் வீட்டில் என் குடும்பத்தாரில் எல்லாத்துமே ஸ்டேஷனில் உட்கார வச்சு வச்சுருப்பீங்களா இல்லையா? என் பொண்டாட்டி வச்சுருப்பீங்க, பிள்ளை வச்சுருப்பீங்க, எல்லோரும் வச்சுட்டு வந்து விட்டா நீ வந்தால் தான் விடுவோம்னு சொல்லுவான், சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்க. அப்போ ஜாஃபர் சாதிக்கு யார் உங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லையா? ஒரே வார்த்தை தலைமுறை ஆகிட்டார். இப்படி தான் நீங்கள் மற்ற வழக்குகள் எல்லாம் நடந்துக்கிறீங்களா சொல்லுங்கள். எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் இப்போ அப்படியே பிடிச்சி நூல் பிடிச்ச மாதிரி பிடிச்சி அவனை பிடிச்சி அவனை பிடிச்சி அவன் பிடிச்சி தம்பியை பிடிச்சி மாமன் பிடிச்சி மச்சான் பிடிச்சி அதுவும் ஃபோன் ட்ரெஸ் ஃபோன் கால் ட்ரெஸ் அவுட் பண்ணி, ஏன்னா இன்றைக்கி அதிநவீன அறிவியல் கருவிகள் இருக்குது போலீஸ்கிட்ட. அது ஒன்ஸ் அப் அந்த டைம் ஒரு குற்றவாளி தப்பிச்சு போயிட்டேன்னா பிடிக்கிறதுன்றது மிக ரொம்ப கம்பல்சரி. இன்றைக்கெல்லாம் எப்படின்னு சொன்னால் ஒரு கொலை குற்றவாளி கூட வித்தின் செகண்டில் எப்படி படிக்கிறான், இங்கே ஒரு கொலை பண்ணுறேன்னா இங்கே சிசிடிவி கேமரா இல்லை, ஒன்று இந்த பக்கம் போனோம் இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் போனோம், இந்த மூணு ரூட் தான், இந்த மூணு ரூட்டை வாட்ச் பண்ணோன்னா யார் கொலை குற்றவாளின்னு கண்டுபிடிக்கிறானா இல்லையா? கண்டுபிடிச்சி அடுத்த நாள் கொலை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா காவல்துறை? இப்போ அந்தளவுக்கு நவீன வசதிகள் இருக்கும்போது ஜாஃபர் சாதிக்கு தப்பிச்சிட்டாரு, குடும்பத்தோடு ஓடிட்டார், அதுவும் குடும்பத்தோடு ஓடிட்டாராம், எங்கடா ஓடினார், யார்கிட்ட காது குத்துறீங்க? ஏன்னா இவனுக்கு நல்லா தெரியும், என்சிபி இல்லை, இந்திய ஐபி இல்லை, ரா இல்லை, அல்லது சிபிஐ இல்லை, இப்போ புதுசாக வந்திருக்க என்ஐ இல்லை, எந்த வந்தாலும் நம்ம இருக்கவில்லையும் பிடிக்க முடியாது, அவனை பிடிக்கக்கூடாது அவன். அப்படி திமுக நினச்சா தான் பிடிக்காமல் இருக்க முடியுமே தவிர இல்லைன்னு சொன்னால் திமுக பிடிச்சி அவனை வந்து நிற்பார். நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ஆளுங்களை ஷூட் பண்ணி விடுங்க. இது வந்து எப்படி சொல்ல சரியாது நீங்கள் சொல்கிறது? ஏன் நீங்கள் பண்ண ஆள் தானுங்க. ஏங்க, நான் என்ன சொல்கிறேன், கே நேரு சொன்னார்ன்றதுக்காக கலைஞர் முட்டை ரவியை ஷூட் பண்ணாரா இல்லையா? ஷூட் பண்ணாரா இல்லையா? நடந்துச்சு தான், ஆனால் எதிராக பேசுகிறவர் நீங்கள். நான் இல்லை, பூண்டி கலைச்செல்வன் சொன்னதுக்காக மணல்மடி சங்கரை ஷூட் பண்ணிங்களா இல்லையா? ஸ்டாலின் சொன்னதுக்காக பங்குமாரை ஷூட் பண்ணி தூக்குனீங்களா இல்லையா? ஆற்காடு வீராசாமி சொன்னதுக்காக வந்து வெள்ளரவியை ஷூட் பண்ணிங்களா இல்லையா? அதேமாதிரி போட்டு தழுங்குன்ற நான் என்கொன்றுக்கு எதிரானவன் தான், ஆனால் இது போதை என்பது என்னை பொறுத்தவரை கொலை கூட கொடுமையானது போதை, கொலையை விட கொடுமையானது. ஆமாம், இவனுங்க இந்த போதை வசதி யாருமே இந்த விற்பனை பண்ணானுங்களே எதுவுமே லோக்கல் விற்பனை பண்ணுறவனுங்க இல்லை, இவனுங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு தான் போகிறானு, வெளிநாட்டுக்கு போகுது இந்த போதை வசதி எல்லாமே. ஏன்னா இவனுங்க இங்கே விற்றுனா அவ்வளோ லாபம் கிடைக்காது, இவனுக்கு கோடிக்கணக்கில் கிடைக்காது, இங்கே விற்பனை ஆகுது பார்த்தீங்களா, அந்த போதை வசதி வேறு. இவனுக்கு வெளிநாட்டு கடத்துறது தான் இவனுக்கு வேலை. இப்போ வெளிநாட்டில் போய் 100,000 பேர் அந்த போதைக்கு அடிமையாகறன்னு வச்சுக்கலாம், அந்த 100,000 பேரால் அந்த 100,000 குடும்பமும் நாசமாகும். ஆகுமோ ஆகாத எல்லாமே மனித இனத்தை அழிவுனுடைய விளிம்பு தானே அது. அதை எப்படி நீங்கள் சாதாரண முடியுங்க? அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கடுமையான நடவடிக்கை எடுங்கன்ற. அப்போ போதை வசதி இன்னொருத்தன் கடத்த மாட்டான் இல்லை, இன்னொருத்தன் விற்க மாட்டான் இல்லை, பயப்படுவான் இல்லை, பொது வெளியில் வச்சு சுட்டு தள்ளணும், அதாவது போலீஸ் என்கவுண்டர்னு சொல்லக்கூடாது. அதை நாங்கள் போ கூப்பிட்டு போனோம், வழியில் அவன் ஓடனா நான் ஓடணும், அவன் சுட்டான் நாங்கள் தப்பிச்சிக்கிட்டோம், அப்புறம் நாங்கள் சுட்டோம் அவன் செத்துட்டான், இந்த டைலாக்கெல்லாம் வேண்டாம்.
பொது வெளியில் போர்டு வச்சுருங்க, போதை வசதி கடத்தினாரு வரட்டும், அவன் சொந்தக்காரன் வரட்டும், இருந்த சொந்தக்காரன் வரட்டும், இருக்க ஊர் மக்கள்லாம் பார்க்கட்டும், நினச்சி சுடுங்கன்றேன். இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுங்க. சொல்ல இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு, இது வந்து மற்ற நாடுகள் மாதிரி இல்லை, இது மதச்சார்பற்ற நாடு. இந்த இடத்துல வந்து நம்ம நீங்கள் சொல்கிறது நீங்கள் ஜனநாயக நாடு மதச்சார்பற்ற நாடு எல்லாமே ஒன்றுங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தால் தான் இதை ஒடுக்க முடியுங்க. இல்லைன்னா நம்ம காலத்துக்கு இப்படி பேசிக்கிட்டு நாசமாகறோம், நாசமாகிட்டே போவோம். இன்றைக்கி தமிழ்நாடு சென்னை எடுத்துங்க, 10 லட்சம் பேர் போதைப் பொருள் போதைக்கு அடிமையாக கிடக்காங்க பசங்க. உங்களுக்கு தெரியுமா எத்தனை குடும்பங்கள் அதனால் சஃபர் ஆகியிருக்காங்க? பசங்க பொண்ணு ரெண்டுமே எல்லாமே சொல்கிறேன், இளைஞர்கள் சொல்கிறேன். 10 லட்சம் பேர் இருப்பாங்க சென்னையில் மட்டும் நான் சொல்கிறேன். இந்த காவல்துறை நினச்சதுன்னா வித்தின் 24 ஹவர்ஸில் இந்த போதையே விற்பனை செய்யாமல் தடுக்கலாம். அது முதல்வர் இப்போ கண்ட்ரோல், அதாவது காவல்துறை முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஒன்றும் பெருசாக வேண்டாங்க. தலைமைச் செயலகத்தில் அத்தனை இன்ஸ்பெக்டர், சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை இன்ஸ்பெக்டரும் ஒரு நாள் அழைஞ்சி கூப்பிட்டு எல்லா இன்ஸ்பெக்டரும் வந்துடணும். கண்டிப்பாக முதல்வர் சொல்லணும், சென்னையில் எங்கேயாவது போதை வஸ்து ஊசியோ மாத்திரையோ அல்லது இந்த ஸ்டாம்பு பவுடரு கஞ்சா இந்த போதை வஸ்து விற்கிறதா, யாருடைய எல்லைக்குட்பட்ட பகுதி, எந்த இன்ஸ்பெக்டருடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கண்டுபிடிச்சாலும், நான் ஒரு ஸ்பெஷல் டீம் வச்சு விசாரணை பண்ணுவேன், கண்டுபிடிச்சாலும் அந்த இன்ஸ்பெக்டரு அடுத்த நிமிஷமே நான் வேலையிலேருந்து தூக்குவேன்னு சொல்லி 2-3 இன்ஸ்பெக்டரை தூக்குங்க நீங்கள் வித்தின் 24 ஹவர்ஸில் டோட்டல். ஏன்னு சொன்னால் இவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறது. இதுலேயும் சில ஆய்வாளர்கள் இன்ஸ்பெக்டர் நேர்மையாக உண்மையாக இருக்கான், இதை ஒடிக்கணும்னு. ஆனால் மேலிடம் சொல்லுது கை கட்டி கம்பனை உட்காந்துருக்கும். இப்போ முதல்வர் இப்படி ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் எடுத்தாவே, முதல்வர் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த போதை மாஃபியா வந்து முதல்வர் அதை எடுக்க விடாமல் தடுக்கிற அளவுக்கு அவங்களுடைய ஸ்டிங் இது லிங்க் இருக்குது. நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க போதை விற்பனை. திமுக வந்து இதை பற்றி பெருசாக பேச மாட்டேங்கிறாங்க, அவங்க நினச்சா பிடிக்கலாம், ஏன் அவங்கள பிடிக்காமல் இருக்கிறாங்கன்னு கேட்குறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் இதை பற்றி கொஞ்சம் பெருசாக வாய் திறக்கலைன்ற ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. பொதுவாக எங்கள் வாயை திறக்கல, பெருசாக என்ன எங்கள் இஸ்லாமிய அமைப்பே வாயை திறக்கலைங்க. யா எந்த அமைப்பு முஸ்லீம் லீக் திறந்துதா, இல்லை தமுக திறந்துதா? இஸ்லாத்தில் ஹராம் என்று தடுக்கப்பட்ட பொருள் அது இல்லையா? நீங்கள் கட்சி அரசியல் கட்சியில் போகிறீங்க, இஸ்லாமிய அமைப்புகளே கடுமையான முறையில் இதை வந்து கண்டித்து பொது வெளியில் பேசலை. தப்பு அவனை வந்து அடிங்க தூக்குங்க அவனைன்னு சொல்லணும். அப்போ தான் இன்னொருத்தன் அந்த தொழில் செய்கிறதுக்கு பயப்படுவான். உண்மையா இல்லையா? ஏன் இதை பயப்படுறீங்க நீங்கள் தயங்குறீங்க? இவங்க வந்து இந்த மாதிரி காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள். இல்லை இந்த மாஃபியாக்கள் மூலயமா அவங்களுக்கு ஏதோ வருமானம் வருது போல அவனுங்க. அதுதானே இப்போ பாருங்க, திராவிட கட்சிகள் எப்படி மாநாடு நடத்துகிறாங்க அதேமாதிரி தானே இந்த இஸ்லாமிய அமைப்புகள் மாநாடு நடத்துகிறாங்க. 5 கோடி 10 கோடி செலவு பண்ணி அந்த காசெல்லாம் என்ன காசாக இருக்கும்? திமுக காசு கொடுத்துருக்கோம் கூட்டணி கட்சிக்கு, இல்லை அவங்க தான் உண்டியல் ஒழுகி காசு எடுத்துருப்பாங்க. ஏதோ சொல்கிறீங்க புரியுதுங்களா? இல்லை நான் என்ன சொல்கிறேன், இந்த விஷயத்துக்கு நீங்கள் ஏன் கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கலன்றேன். அவனை கைது பண்ணுங்க, இல்லை அவனை வந்து ஷூட் ஃபயர் பண்ணுங்கள், என்னை பொறுத்தவரைக்கும் போட்டு தள்ளினுன்ற நான் என்னத்தை இது பண்ணுறது சொல்லுங்கள். அதாங்க ஒரு கொலை குற்றவாளி கூட மன்னித்து விட்டுலாங்க, அவங்க கூட ஒரு ஆத்திரத்தில் கோபத்தில் இல்லை அவனுக்கு ஏற்பட்ட இழப்புனால ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவுகள் அதெல்லாம் இதெல்லாம் அப்படி இல்லை. திட்டமிட்டு ஒரு மனித சமூகத்தை அழிக்க துடிக்கிற ஒரு இது, நீ உல்லாசமாக வாழணும் அப்படின்றதுக்காக யார் வேணாலும் நாசமாக போட்டோன்னு நினைக்கிறது என்பது மனித இனத்துக்கு எதிரானதாச்சு. இது இஸ்லாம் கொஞ்சம் கூட அனுமதிக்கவே இல்லையா? அப்படி இந்த இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பார்த்தாவே இது கொடுமையானது இல்லையா? அதுக்காகவாச்சும் இந்த இஸ்லாமிய அமைப்புகள் முன் வந்து தப்புன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்போ அமைதி காக்கிறது என்பது நான் என்ன சொல்கிறேன், இந்த ஆர்எஸ்எஸ் இதை பயன்படுத்துகிறான், ஜாஃபர் சாதிக்கின்றதுனால பயன்படுத்துகிறான், மற்றும் இஸ்லாமிய எதிரிகள் எல்லாமே பயன்படுத்துகிறாங்கன்போது நீங்களே சரி இல்லையே, நான் என்ன பண்ணுறது? நீங்கள் இதை எல்லாம் நீங்கள் முந்திட்டு வந்து கண்டிச்சிருக்கணும். உங்களுக்கு என்ன திமுக நம்ம கண்டிச்சேன்னு சொன்னால், ஒரு கால அவர் திமுக சின்னவர் கூட தொடர்பில் இருக்கார், பெரியவர் கூட தொடர்பில் இருக்கார், அதனால் நமக்கு இந்த எம்பி சீட்டு கிடைக்காமல் போடும், அல்லது தேர்தல் நிதி கொடுப்பாங்க அதுவும் கிடைக்காமல் போடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்போ எங்கே இந்த சமூகம் உங்களுக்கு வந்து ஆடுது? பெரிய ஆர்எஸ்எஸ்காரன் பேசினா மட்டும்தான் எதிர்க்கணுன்றது இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு தவறு பண்ணாலும் எதிர்க்கணும், அதுதான் முறை. இப்போ நான் இருக்கேன், என்கிட்டே ஒரு தவறு வந்துன்னா நானே பகிரங்கமாக இந்த சமூகத்துக்கிட்டே மன்னிப்பு கேட்கணும், என்னை சார்ந்தவன்கிட்ட என் குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு எனக்கு இந்த பொது சேவையை வேணாம் நான் பண்ண தவறுக்குன்னு சொல்லி ஒதுங்கி போயிட்டே இருக்கணும். அதுதானுங்க இஸ்லாம் சொல்லியிருக்கு, மனிதன் எந்த நேரத்தில் தவறு செய்யறதுக்கு தூண்டி ஏதோ ஒரு சந்தர்ப்ப தவறு செஞ்சிட்டான்னு சொல்லும்போது அப்போ தவறு செஞ்சுட்டு நல்லவன் சொல்லி வேஷம் படக்கூடாது. இப்போ ஜாஃபர் சாதிக் வந்து பிடிபட்டார் அப்படின்னா இது போன்ற விஷயங்கள் வெளியாகும் நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? உங்களுடைய என்ன பொறுத்தவரையிலும் ஜாஃபர் சாதிக் பிடியே பட போட்டு தள்ளிவிடானுங்க, திமுக தொடர்பு தான் நான் சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் எப்படி சாதிக் பாஷாவை போட்டு தள்ளாங்க தெரியுமா? ஆமாம், எப்படி போட்டு தள்ளாங்க அவனை?
அவன் என்ன கனிமொழிக்கும் ஆராசாவுக்கும் நெருங்கிய நண்பர். ஸ்பெக்ட்ரம் ஊழலில் அவன் தான் மெயின் கேரக்டர்னு சொல்லி சிபிஐ வந்து கெஸ் பண்ணி அவனை தூக்கி விசாரணை கொண்டு போகிற நேரத்தில் தான் அவர் தூக்கு பண்ணி சாகிறாரு. அவங்க மனைவி இன்றைக்கி கூட இன்றைக்கி வரும்போது படித்து பார்த்துட்டே வந்தாங்க ஸ்டேட்மெண்ட்டு. என்ன சொல்கிறாங்க, என் கணவர் இரவு முழுக்க பேசிகிட்டே இருந்தார், நான் நாளைக்கு சிபிஐ போவேன், அட்வொகேட் வராரு, நான் அது போயிட்டு வந்துடுவேன், எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தவர் காலையில் எப்படி தூக்க மாட்டேங்கு வர்றவர், அதுவும் தன்னுடைய அலுவலகத்தில் வந்து. அது சம்மந்தமாக வந்து நம்ம அரியலூரை சேர்ந்த ஒரு பிரபாகர்ன்ற ஒரு பையன் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தானா இல்லையா, அவனை மென்டல்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, போலீஸே இல்லைன்னு சொல்கிறீங்க, அது வந்து தற்கொலைன்னு சொல்லிட்டாங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தற்கொலைன்னு வந்துச்சிங்க, ஏன் ஹைகோர்ட்டே தற்கொலைன்னு சொல்லிச்சிங்க, ஏன் சிபிஐ விசாரித்து தற்கொலைன்னு போயிட்டாங்க. ஆனால் ஒன்று, காவல்துறை நம்ம கையில் இருந்ததுன்னா இதுதான் திறமை, காவல்துறை நம்ம கையில் இருந்ததுன்னா ஒரு பாடி எடுக்கிறாங்க, அவனுக்கு தெரியும் இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் இது அடித்து தான் தூக்க மாட்டியிருக்காங்க, உடனே அவன் வந்து எஃப்ஐஆர் எழுதுறான். என்னென்ன இதேமாரி நாங்கள் போனோம், உடலில் எந்த காயமும் இல்லை, எதுவுமே இல்லை, ஆகையினால் வந்து நாங்கள் அதை இறக்கும்போது சில பல கீறல்கள் ஏற்பட்டது. எப்படி அந்த காயங்கள் கூட நாங்கள் இறக்கும்போது அந்த பாடி இருந்து கட்டி இதில் இறக்கும்போது ஏற்பட்டதுன்னு சொல்லி, இப்போ கழுத்தில் கையில் எங்கன்னா அடி காயம் இருக்கு இல்லையா, கழுத்து பிடிச்சி இருந்துச்சு, அதெல்லாம் என்ன சொல்லுவான்னு சொன்னிங்கன்னா, நாங்கள் இறக்கும்போது சிறவை ஏற்பட்டதுன்னு எழுதிட்டான்னு சொன்னால், இது அப்படியே காப்பி அடித்த மாரி ஒரு புள்ளி கூட மாறாமல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படி தான் எழுதி கொடுப்பாங்க. போலீஸ் என்ன சொல்லுதோ அதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். ஓகே, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துட்டோன்னே மேஜிஸ்ட்ரேட் ஃபஸ்ட்டு முதல் தகவல் விசாரிப்பார் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்ண போஸ்ட்மார்ட்டத்தை தான் பார்ப்பார், என் பேரை கூட பார்க்க மாட்டேன், போஸ்ட்மார்ட்டத்தை தான் பார்ப்பார். போஸ்ட்மார்ட்டம் பார்த்து அவர் அப்படியே எழுதிவார். அதுக்கப்புறம் யாருன்னா நம்மள மாரி ஒரு பொதுநல வழக்குகளுக்கு போட்டு ஹைகோர்ட்டில் விசாரணை பண்ணால் இதுதான் அங்கே பேசப்படும். ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும். அப்போது ஒரு கொலையை கூட தற்கொலையாக மாற்றுறதுக்கு அந்த ஆய்வாளர் நினைச்சாருன்னா மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்ரீமதி வழக்கு என்ன ஆச்சு இப்போ வரைக்கும் அதுவும் தெரியல. அதான் நிறைய பேர் போராடினாங்க, புரட்சி பேசினாங்க, களத்துக்கு போனாங்க, ஒன்றுமே பண்ண முடியாதுங்க போலீஸ். அதுவும் அந்த ஃபஸ்ட்டு முதல் தகவல் இருக்கே, ஏங்க ராமஜெயம் கொலை வழக்கு குற்றவாளி நிலையிலும் கண்டுபிடிச்சாங்களா, சிபிஐ சிபிசிஐடி ரெண்டும் சேர்ந்து கூட இது பண்ண போகிறோம் நாங்கள் பிடிச்சாங்களா, ஏன் அந்த முதல் தகவல் அறிக்கை அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கிற அவர் வச்சு தான், அதை வச்சு தான் போவான் சிபிஐ வந்தாலும், அதை வச்சு தான் போவான் சிபிசிஐ வந்தாலும், அது மாறி போவாது புரிஞ்சுங்களா. அப்படி இருக்கும்போது சாதிக் பாஷாவை அப்படி கொண்டுட்டு அப்படி மாறிடும். இன்றைக்கி வந்து அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் திரு வைகோ கூட சொன்னார், இது கொலை தான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுனாலும் சிபிஐக்கு மாற்றினாங்க. இனி கூட்டணியில் வச்சுட்டார், அது விடுங்க, அரசியல் நிரந்தர பகையும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை, எதிரியும் இல்லை அப்படின்னு எதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவர் கூட சொல்லியிருக்காரு, பட் அந்த வழக்கு அப்படியே நீட்டி போச்சு. அதேமாதிரி ஒரு கால் திமுகவில் முக்கியமான பொருளுக்கு நபர்களுக்கு தொடர்பு இருந்ததுன்னா அதுவும் தேர்தல் நேரம், இந்த நேரத்தில் இந்த கொள்ளையில் போக மாட்டி எதுனா ஓலரி ஒட்டுமொத்த திமுகவுக்குடைய தோல்விக்கு காரணமாகிடக்கூடாது. ஏன்னா அரசியலுங்க சாதாரணமாக இல்லையா, இது தேர்தல் அரசு எதிரொலிக்குமா, தேர்தல் எதிரொலிக்குமா இது. இப்போ ஜாஃபர் சாதிக் மாட்டி அவன் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாருப்பேரையும் சொல்லிட்டானா எப்படி எதிரொலிக்காமல் இருக்கும், சாதாரணமாக இருக்க முடியுமா சொல்லுங்கள், எதிரொலிக்கும் இல்லையா. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவனு போட்டு தள்ளிடுவாங்க, போலீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிடிக்கிறது முன்னாடி நம்ம வந்து இவன் தற்கொலை பண்ண மாதிரி போட்டுருவோம்னு சொல்லி தற்கொலை பண்ணுற மாதிரி போட்டாங்கன்னா லோக்கல் போலீஸ் இருக்குது. ஆமாம், பேப்பரில் டிவியில் ஊடகங்களில் உட்பட நண்பர்கள் எல்லாம் அவமானப்படுத்துறதுனால அவமானம் தாங்க முடியாது தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு போலீஸ் எஃப்ஐஆர் கொடுப்பான். டாக்டர் தமிழக அரசு டாக்டரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுப்பாங்க, நீதிமன்றங்கள் அதை ஏற்றுக்கிட்டு ஓகே பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. படம் பார்க்குற மாதிரி சொல்கிறீங்க தொடர், நீங்கள் யதார்த்தத்தை நான் சொல்கிறேன். ஒரு போலீஸ் நினைச்சுன்னா எதையும் செய்யலாம். நம்ம வழக்கு சங்கர்சுப்புடைய மகன் சதீஷுடைய கொலை வழக்கு குற்றவாளியை கண்டுபிடிச்சானுங்களா, ஏன் கண்டுபிடிக்கல, செஞ்சதே போலீஸ் தான். ஏன்னா அவர் நிறைய போலீஸை வந்து சட்டையாக ஊற்றிருக்காரு வழக்கு போட்டு, அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் அவருடைய மகனை பழி வாங்கினாங்க போலீஸ்கார், இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள். குற்றவாளி சிபிஐ வந்து கூட கண்டுபிடிக்க முடியலையே, ஏன்னா அதுதான் காவல்துறை. காவல்துறை நீங்கள் சாதாரணமாக இன்டெலிஜென்ஸை காவல்துறை சாதாரணமாக நீங்கள் நினைக்காதீங்க. அவங்க நினச்சாங்கன்னா, ஆனால் அவங்கக்கிட்ட ஒரே ஒரு தவறு என்னன்னு சொன்னால், அந்த அதிகாரத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகளை பேச்சை கேட்டுக்கிட்டு நிறைய அதிகாரிகள் ஜாஃபர் சைட் செய்யாத தவறுகளா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சரி தேவாரம் செய்யாத தவறுகளா, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் இப்போ கூட அவனுங்க அனுபவிப்பானுங்க, அணுவாக அனுபவிப்பானுங்க. இப்போ அவங்க எல்லாமே ரிட்டையர்ட் ஆகிட்டே இருப்பாங்க. நீங்கள் நம்ம நினைக்கலாம் அவருக்கு என்னப்பா எப்படியும் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார், 100,000 ரூபாய் கிட்ட பென்ஷனே வரும்னு.
அந்த 1 லட்சம் ரூபாய் பென்ஷன் வாங்கி 80,000 ரூபாய்க்கு மாத்திரம் வந்தே சாப்பிட்டு உட்காந்துருப்பானுங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க, யாரும் சுகாதாரமாக சுத்தமாக இருக்க மாட்டானுங்க, மாத்திரம் வந்தே சாப்பிடுங்க. ஏன்னா பாவம் அவ்வளோ அரசியல்வாதிகள் பேச்சை கேட்டுக்கிட்டு இவனுக்கு பாட்டுங்க வந்து குற்றத்தை நல்ல குற்றவாளியை நல்லவன்றதாகவும் நல்லவனை குற்றவாளியாக்கின ஒரு கொடூர தன்மையை தான் நம்மக்கிட்ட இருக்கு. ஆக ஜாஃபர் சாதிக்கியை வந்து காப்பாற்றினா திமுகவுக்கு தொடர்பு இருக்கு, இதுதான் என்னுடைய இறுதி. நிச்சயமாக இந்த ஜாஃபர் சாதிக் விவகாரம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை கேட்கும்போது ரொம்பவே அதிர்ச்சி அளிக்குது. ஏன்னா இது தொடர்பாக நீங்கள் தமிழக அளவுலேயும் சரி, நீங்கள் சிறை சென்ற அனுபவத்தெல்லாம் ஒப்பிட்டு சொல்லும்போது நம்மளால் அதை நம்பாமல் இருக்க முடியல. எனவே அடுத்த கட்ட நடவடிக்கையாக எப்படி நடக்கப் போகிறது, இது கண்டிப்பாக சமூகத்திலிருந்து இந்த போதை வஸ்துக்கள் அப்படிங்கிறது ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி நடக்கப் போகிறது. எங்களுக்காக அவ்வளோ வருகையும் கருதமிக்க மிக்க நன்றி. நன்றி, நன்றி. வணக்கம்.